हाय फ्रेंड्स वेलकम टू कनी समयल इनके ओरे स्वीट टाना ओरे रेसिपी पाकला मांगे नम्मे चैनल पुदिसा पाकर वांगे नम्मे चैनल रुकरे सब्सक्राइब बटन प्रेस पनी कोंगे पक्कतल रुकरे बेल सिंपल ही प्रेस पनी कोंगे अपना ना आड़ तरह तक पोर वीडियो उंगले को नोटिफिकेशन आते निको मांगे इप्पन नम्मे स्वीट इनके बोर्ने एप्पडी सेरगन पाकला ना वो और कप उल्प अर मण नेर ऊरा वेक ना वड़चेड़े तनी ना वड़चेड़ स्वीट उलोडा वो तनी अरे इन ना लास्ट वड़चेड़े इन वो मिक्स ना कुर फर्स्ट अरेचड़पे ती वि अरेकनों इपड़ा वो ना कुर फर्स्ट अरेज वो தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும் மாவு நல்லா அரைப்பறதுக்கு வாட்டரியே நாம அரைக்க கூடாது இந்த மாதிரி தண்ணி நல்லா தெளிச்சு தெளிச்சு அரைச்சிட்ட பிறகு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை ஆட் பண்ணும் பொழுது அதுல இருந்து தண்ணி நமக்கு வந்து அந்த மாவுல விடும் அந்த சக்கரையே போதுமானதா இருக்கும் தண்ணி விடாம அரைக்கிறதுக்கு இப்போ சக்கரை போட்டு அரைச்சுனே பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊத்தி அரைச்சிட்டீங்க அப்படினா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும் மாவு அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த உளுந்து போண்டா வந்து எண்ணெய் பிடிச்சு வந்துரும் எண்ணெயா இருக்கும் அதனால தான் தண்ணி விடாம நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சி எடுத்துக்கறோம் நல்லா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சி எடுத்துக்கும்போது நமக்கு வெண்ணெய் பதத்துக்கு வரும் மாவு எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரை பத்தல நான் வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்க சக்கரை ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சு எடுத்துர்க்கேன் நல்லா சாஃப்ட்டா மாவு நல்லா மெதுமெதுன்னு அரைஞ்சு வந்திருக்கு பாருங்க தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் அரைக்கணும் இப்போ நான் வந்து இது ஒரு வேற பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இனிப்பு உலந்த போண்டா வந்து ரொம்ப ஹெல்தியானது குழந்தைகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டா இருக்கிறதுனால நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க இப்போ வந்து ஆயில நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு எடுத்த பிறகு நல்லா ஸ்பூன்ல நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டா வரும் மாவு இப்போ ஆயில் காஞ்சதும் ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு ஒரு ஸ்பூன்ல நாம எடுத்து போட்றலாம் ஆயில்ல கையில போற மாதிரி இருந்துச்சுனா ஒரு பக்கத்துல ஒரு கப்ல தண்ணி வெச்சிட்டு கைய தண்ணியில நனைச்சி நனைச்சி எடுத்து ஆயில்ல மாவு போடுங்க கையில ஒட்டாம வரும் இப்போ பாருங்க ஆயில்ல போட்ட பிறகு நல்லா உப்பி வருது பாருங்க மாவு நல்லா சாஃப்ட்டா நல்லா மெதுமெதுன்னு வெந்து வருது சின்ன பவுல்ஸா போட்டவே அதுடைய அளவு வந்து கொஞ்சம் பெருசா நல்லா உப்பறியா வருது பாருங்க நல்லா போண்டா நல்லா மெதுமெதுன்னு சாஃப்ட்டா எலும்பி வருது இப்போ ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்காக நம்ம வந்து அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சு குக்க பண்ணனும் கையில வெச்சிட்டீனா தீஞ்சு போயிடும் வடை உள்ள மாவு வேகாம வந்துரும் அதனால ஸ்லோ ஃப்ளேம்ல வெச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் பாருங்க நல்லா உப்பி நல்லா மெதுமெதுன்னு இருக்கு பாருங்க மாவு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல குக்க பண்ணுங்க இந்த உளுந்து போண்டா பாருங்க நல்லா சாஃப்ட்டா நல்லா மெதுமெதுன்னு இருக்கு பாக்கவே ரொம்ப எம்மியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி உங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க ரொம்ப நல்ல ஹெல்தியான ஒரு டிஷ் இது இப்போ ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயி வந்திருச்சு இப்ப கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்து இத எடுத்துக்கலாம் மேல வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பியா ரொம்ப நல்ல ஸ்வீட்டா இருக்கும் அந்த உளுந்து போண்டா கண்டிப்பா நீங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இந்த சைஸ் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ரவுண்ட் பால்ஸாவும் போட்டுக்கலாம் இல்லனா வடை மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் தட்டியும் போட்டுக்கலாம் வடையாவும் போண்டா மாதிரி உருட்டியும் போட்டுக்கலாம்
பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா மெதி மெதி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உளுந்தம் போண்டா. உள்ளே பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக நல்லா சாஃப்டாக பஞ்சாட்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உளுந்த பருப்பில் செய்கிற இந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஸ்வீட்டான உளுந்தம் போண்டா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.